Hi friends, this is Nivita. In the video, 11th Standard Biozoology, page number 129, Respiration Lesson, Transport of Carbon Dioxide, abdingra topic da pakaparo. So, in the last video, we will transport of oxygen. So, carbon dioxide is not a good thing. So, normally, the blood is carbon dioxide transport from the tissue cells to the lungs. Correct. Now, the lungs are the tissue cells to oxygen. Transport tissue cells are waste and cell material, gases. So, that is the lungs. So, blood is carbon dioxide tissue cells to the lungs. முதல் வழி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் blood பொறுத்தவரைல என்னென்னலாம் இருக்கு red blood cells இருக்கு white blood cells இருக்கு platelets இருக்கு plasma இருக்குன்னு சொல்லிட்டு சோ அந்த பிளாஸ்மா வழியா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மால டிசால்வ் ஆகி அந்த லங்ஸ்க்கு போதாம் சோ அபௌட் 7 ல இருந்து 10% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மா வழியா தான் போகுது அப்படினு சொல்றாங்க அடுத்தது bound to hemoglobin நார்மலாவே ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எப்படி போகுது அப்படின்னா ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடில் வந்து 20-25% ஆஃப் த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடும் வந்து ஹீமோக்ளோபினோட பவுண்ட் ஆகுது ஓகே கேரிட் இந்த ஆர்பிசி ஆர்பிசியில் தான் எனக்கு இதுதான் ஆர்பிசி அப்படின்னா ஆர்பிசியில் தான் நிறையா ஹீமோக்ளோபின் இருக்கும் ஓகே அதில் வந்து பைண்ட் ஆகி போகுது எப்படி பைண்ட் ஆகுது கார்பமினோ ஹீமோக்ளோபினாக போகுது அதாவது ஹீமோக்ளோபின் சி HbCO2 HB அப்படிங்கிறது வந்து ஹீமோக்ளோபினை குறிக்குது ஸோ கார்பமின் ஹீமோக்ளோபினாக போகுது ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா ஹீமோக்ளோபினும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து கார்பமின் கார்பமினும் ஹீமோக்ளோபின் ஆகுது அதுக்கப்புறம் திருப்பி கார்பமினோ ஹீமோக்ளோபின் வந்து திருப்பி இதுவாக மாறிடுது ஓகே இந்த டிஷ்யூஸில் வந்தோடனே இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இதுவாக சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா இது லங்ஸ் கிட்ட வந்தோடனே இந்த கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடும் ஹீமோக்ளோபினாகவும் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஓகே திஸ் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா பைகார்பனேட் அயான்ஸ் இன் பிளாஸ்மா பிளாஸ்மாவில் வந்து பைகார்பனேட் அயான்ஸாக போகுதுன்னு சொல்கிறாங்க பைகார்பனேட் அயான்ஸ்னால் HCO3- அது மூலிமா போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ 70% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த பைகார்பனேட் அயான்ஸ் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இது யார் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் இதுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனேஷன் ஸோ எவ்வளோ ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜன் பண்ணுது அதை பொறுத்தும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முக்கியமான இது என்ன வேணும் இந்த பைகார்பனேட் அயான்ஸாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்பிசி கண்டிப்பாக தேவை ஓகேவா ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஆர்பிசியில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி என்சைம்ஸ் ஸோ நார்மலாகவே வந்து ரெட் பிளட் செல்ஸில் எல்லாமே வந்து என்சைம்ஸ் இருக்கும் ஸோ என்ன என்சைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து எங்கே இருக்கான் ஆர்பிசியில் இருக்கான் வேறு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் வந்து பிளாஸ்மாவில் கொஞ்சம் தான் இருக்குது பட் ஆர்பிசியில் வந்து நிறையா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க At the tissues, tissuesல the partial pressure of carbon dioxide is high due to catabolism. அதாவது நார்மலாகவே டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா partial pressure of carbon dioxide ஹையாக இருக்குமா ஏன்னா அந்த இதில் வந்து கேட்டபாலிசம் நடந்திருக்கும் கேட்டபாலிசம் அப்படின்னா என்னது பிரேக் டவுன் நடந்திருக்கும் ஸோ இப்போ நிறைய விஷயம் எல்லாமே செல்ஸில் தானே பிரேக் டவுன் ஆகுது ஸோ பிரேக் டவுன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ கேட்டபாலிசம் டிஷ்யூஸில் வந்து கேட்டபாலிசம் நடக்கிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்கிறது வந்து ஆக்சிஜன் இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா ஸோ ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் யாரோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் தானே அதிகமாக இருக்குது ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க அட் த டிஷ்யூஸில் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கேட்டபாலிசம்னால அதிகமாக இருக்குது அண்ட் டிஃப்யூசஸ் இன் டு த பிளட் ஸோ அது எப்படி டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா பைகார்பனேட் அயான்ஸ் அண்ட் H+ போகுது ஓகேவா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when carbon dioxide diffuses into the RBC, இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல அது முதல்ல வந்து ஆர்பிசிக்குள்ளே போகுது எப்படி ஆர்பிசிக்குள்ளே போய் அது வந்து வாட்டர் கூட கம்பைன் ஆகுது ஆர்பிசியில் வாட்டர் கண்டென்ட்லாம் இருக்கும்ல அது கம்பைன் ஆகி கார்போனிக் ஆசிடாக மாறுது கார்போனிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து H2CO3 அப்படிங்கிறது
இங்கே உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூஸ்லேருந்து ஆர்பிசியோட வாட்டர் கண்டென்ட்டுக்குள்ளே போகுது, போய் எனக்கு என்ன ஆகுது, கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. யாரால? கார்போனிக் ஹானைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால. ஓகே, ஸோ அது வந்து யார் வேகப்படுத்துகிறா, அந்த ஒரு ஜாயினிங் ப்ராசஸை யார் வேகப்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஹானைட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் அது வந்து திருப்பி ஹைட்ரஜனாகவும் பைகார்பனேட் அயான்ஸாகவும் பிரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதுவாக ஃபார்ம் ஆயிடுச்சு, என்னது இது கார்போனிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடுச்சு, திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அதனால் இது வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பைகார்பனேட் அயான்ஸாகவும் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பைகார்பனேட் அயான்ஸ் ஹெச் ப்ளஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். டிஷ்யூஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து முதல்ல வந்து கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது பை கார்போனிக் ஆனைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால. இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இது திருப்பி வந்து பைகார்பனேட் அயான்ஸாகவும் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைகார்பனேட் அயான்ஸ் தான் இது. ஸோ இது வழியாக தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு போகுது அப்படின்றத சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆனைட்ரேஸ் வந்து ஃபெசிலிட்டேட் த ரியாக்ஷன் போத் ரியாக்ஷன், ரெண்டு சைடுமே நடக்க வைக்குது, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி, லைக் இந்த சைடும் போக வைக்குது இந்த சைடும் போக வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது HCO3-, அதாவது அந்த பைகார்பனேட் அயான்ஸ் இருக்குல்ல அது வந்து மூவ்ஸ் குவிக்லி ஃப்ரம் த ஆர்பிசி. இது எல்லாமே வந்து ஆர்பிசியில் தான் நடக்குது. ஓகேவா, இது ஃபுல்லாகவே எங்கே தான் நடக்குது, ஆர்பிசியில் தான் நடக்குது. ஸோ ஆர்பிசியிலேருந்து பிளாஸ்மாவுக்கு போயிடுது, அது அங்கேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து லங்ஸுக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா நீங்கள் இந்த பிக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட போதும். மேலே இருக்கிறது என்னது பாடி டிஷ்யூ, அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னது பிளட் கேபிலரிஸ். ஸோ பாடி டிஷ்யூவில் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன அது, அது எல்லாமே வந்து ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே வருது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே இருக்கிற வாட்டர், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹீமோக்ளோபின் ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் சேர்ந்து கார்போனிக் ஆனைட்ரேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு என்சைம் காரணமாக உங்களுக்கு வந்து கார்போனிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடுது, H2CO3-ஆக ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது திருப்பி வந்து அது என்னவாக மாறிடுதுன்னா அது வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் பைகார்பனேட் அயான்ஸாகவும் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் மாறிடுது. திருப்பி அந்த பைகார்பனேட் அயான்ஸ் என்ன ஆயிடுது, ஆர்பிசியை விட்டு வெளியில் போயிடுது, பிளாஸ்மாக்கு போயிடுது, பிளாஸ்மாலேருந்து அப்படியே லங்ஸுக்கு போகும். ஓகேவா, ஸோ என்னென்ன ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எந்தெந்த ஒரு இது வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸில் நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அட் த ஆல்வியோலர் சைட்டில், ஆல்வியோலர் சைட்னு என்னது அந்த லங்ஸில் வந்து முட்டை முட்டையாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து லோவாக இருக்குது, அதனால் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முன்னாடியே காட்டியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வியோலர் ரீஜனில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இதனோட காரணமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிசோசியேஷன் நடக்குதான், அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோ வாட்டரோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு என்ன இப்போது இது இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு என்னவா பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2+OH- பிரியும். ஸோ இந்த ஹெச் ப்ளஸ்ஸும் சேரும்போது H2O-ஆக பிரியும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வந்து எனக்கு கிடைக்குது. திஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி ட்ராப் ஆகிருக்கு, இந்த பைகார்பனேட் அயான் சொல்லியே ட்ராப் ஆகிருக்கு அட் த டிஷ்யூஸ் லெவல் அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு த ஆல்வியோலி. இப்போ இது வந்து ஆல்வியோலிக்கு கொண்டு போயாச்சு, அங்கேருந்து அது வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபார் 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆல்வியோலிக்கு கொண்டு போவோம் ஃபார் எலிமினேஷனுக்காக. ஓகேவா, 100 ml ஆஃப் டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகிறதுக்கு 3 வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிளாஸ்மா வழியாக கொண்டு போகுது, ஹீமோக்ளோபின் வழியாக கொண்டு போகுது, பைகார்பனேட் அயான்ஸ் வழியாகவும் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைகார்பனேட் அயான்ஸ் வழியாக தான் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போகுது. ஸோ இதில் எப்படி வருது அப்படின்றதுக்கு நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த டயக்ராமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா முதல்ல டிஷ்யூஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோக்ளோபினுக்கு வருது. ஸோ அது அங்கே இருக்கிற வாட்டர் கூட அந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்போனிக் ஹானைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் காரணமாக கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கார்போனிக் ஆசிட் வந்து பைகார்பனேட் அயான்ஸாகவும் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த பைகார்பனேட் அயான்ஸ் வந்து அப்படியே வந்து பிளாஸ்மாவுக்கு போயிடுது. ஸோ பிளாஸ்மாவுக்கு போய் அங்கே போய் கார்பன் டை ஆக்சைடாக பிரிஞ்சு ஆல்வியோலர் ரீஜனுக்கு வந்து போயிடுது. ஓகேவா, பிகாஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ பார்ஷியல் ப்ரெஷருக்கு போகணும் அப்படிங்கிறனால ஆல்வியோலர் ரீஜனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.